அனைவருக்கும் வணக்கம். TNPSC AE சிவில் நோட்டிஃபிகேஷன் வந்துட்டு வந்துருச்சு. இன்றைக்கி காலைல 12 மணிக்கு வந்துட்டு வந்துச்சு, சரிங்களா? ஸோ எல்லாமே வந்துட்டு பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னா வந்துட்டு, ஸோ இன்னும் எக்ஸாமுக்கு பார்த்தோம்னா வந்துட்டு நியர்லி ஒரு 80 டேஸ் கிட்டே வந்துட்டு இருக்குது. ஓகே, ஸோ இப்போ நெக்ஸ்ட் வீக் மண்டேலேருந்து வந்துட்டு இதுக்கு வந்துட்டு ஸ்டடி வித் மீ, அதாவது நான் படிக்க போகிறேன். ஸோ என்னோட சேர்ந்து வந்துட்டு என்னென்ன படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஒரு ஐடியா மாதிரி வச்சுருக்கேன். ஓகேங்களா? ஸோ நான் எப்படி படிக்க போகிறேன் அப்படின்னா வந்துட்டு, முதல்ல வந்துட்டு எதெல்லாம் ஈஸியாக கம்ப்ளீட் பண்ண முடியுமோ, அந்த 10 யூனிட்டில் எதெல்லாம் வந்துட்டு ஈஸியாக கம்ப்ளீட் பண்ண முடியுமோ அந்த மாதிரி டாபிக்ஸாக எடுத்து நான் படித்த வீடியோ போடுவேன். ஓகே, ஸோ எந்த யூனிட், அதாவது 9th யூனிட், 10th, அந்த மாதிரி எந்த யூனிட் படிக்கிறேன் அப்படின்னு வந்துட்டு முன்னாடியே வந்துட்டு ஒரு ஷார்ட்ஸாக வந்துட்டு போட்டுருவேன், எந்த யூனிட் படிக்கிறேன் அப்படின்னு. ஸோ நீங்களும் அதை படிக்கலாம். படிச்சுட்டு நான் அந்த யூனிட்டை, அந்த கரஸ்பாண்டிங் யூனிட் வீடியோஸ் வந்துட்டு போடும்போது அதை நீங்கள் ஒரு ரிவிஷன் மாதிரி வந்துட்டு எடுத்துக்கலாம். ஓகே, எவ்வளோ சீக்கிரம் இதை முடிக்கிறோமோ, மேபி ஒரு 2 மந்த்ஸில் வந்துட்டு இதை முடிச்சுட்டா, லாஸ்ட் ஒரு 2 மந்த்ஸ்னால் 60 நாள், லாஸ்ட் ஒரு 20 நாள் வந்து டெஸ்ட்டுக்கு வந்துட்டு நம்ம ரெடி பண்ணலாம். ஓகே, ஸோ இந்த நம்ம பண்ண போகிற இந்த ஒரு ஆப்ரேஷன் அல்ல இந்த ஒரு இது பேர் வந்துட்டு ஸ்டடி வித் மீ. ஓகே, ஸ்டடி வித் மீ. ஸோ இதில் வந்துட்டு மண்டேலேருந்து வந்துட்டு இதை நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ இந்த 2 டேஸில் வந்துட்டு என்ன படிக்கலாம், மெட்டீரியல்ஸ் அதுக்கு எங்கேருந்து கலெக்ட் பண்ணலாம், என்னென்ன என்கிட்ட சோர்சஸ் இருக்குது எல்லாமே வந்துட்டு கலெக்ட் பண்ணிவிட்டு, ஸோ நம்மளோட டெலிகிராம் சேனல் இருக்கும், அதில் வந்துட்டு இது பண்ணுறேன். ஓகே, ஸோ அந்த டெலிகிராம் சேனலில் வந்துட்டு என்னென்ன மெட்டீரியல்ஸ் இருக்குது எல்லாமே வந்துட்டு போஸ்ட் பண்ணுறேன், எடுத்துக்கோங்க. வேறு ஏதாவது புக்கோட PDF காப்பி, என்னென்ன தரவுகள் வந்துட்டு கிடைக்குதோ, மெட்டீரியல்ஸ் கிடைக்குதோ எல்லாமே வந்துட்டு அப்லோட் பண்ணுறேன், சரிங்களா? ஸோ மண்டேலேருந்து கண்டினியூஸாக வந்துட்டு கிளாஸஸ் ப்ளஸ் என்னென்ன படிக்கலாம் எல்லாமே வந்துட்டு டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ வேக்கன்சி வந்துட்டு கம்மி தான், 150 போஸ்ட் தான். பட் இது நம்ம படித்தோம் அப்படின்னா வந்துட்டு நெக்ஸ்ட் இயர் நம்ம சிவில் கால் ஃபார் மேபி JDOவாக இருக்கலாம், இல்லை வேறு எது ரிலேட்டட் சிவில் வந்தாலுமே வந்துட்டு பார்த்து ஈஸியாக தட்டி தூக்கிடலாம். ஏன்னா இருக்கிறலாம் அதிகமான சிலபஸ் இப்போ படிக்க போகிறோம், அடுத்தது வர்றதெல்லாம் வந்துட்டு JDO எல்லாமே கம்மியான சிலபஸ் இருந்துச்சு அப்படின்னா ஈஸியாக தட்டி தூக்கிடலாம், சரிங்களா? ஸோ எல்லாமே வந்துட்டு ஒரு பாசிட்டிவ் தாட்டோடு வந்துட்டு மூவ் ஆகலாம். ஓகே, ஆல் தி பெஸ்ட். ரோட் இன்ஸ்பெக்டர் ரிசல்ட்டுக்கு வந்துட்டு நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டுருவீங்க, கேஸ் போயிட்டுருக்கு. ஓகே, அது ஒரு சைட் போகட்டும், அவங்க ஏன்னா ஜுடிஷியரி வந்துட்டு அவங்க எப்போ அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபையாக இருக்கோ அப்போ தான் வந்துட்டு அவங்க தீர்ப்பு சொல்லுவாங்க. அப்போ வந்துட்டு அது வர்றப்போ வந்துட்டு என்னென்னு பார்த்துக்கலாம், சரிங்களா? மேக்ஸிமம் அக்டோபர் நவம்பரில் வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க, பட் எதையுமே வந்துட்டு நம்ப முடியல, பாசிபிலிட்டி எப்படி வேணாலும் இருக்கலாம். ஓகே, கேஸிய தீர்ப்பு என்ன வருது அப்படின்னு தெரிய போகிறதில்ல, தெரியல, பார்க்கலாம். ஏன்னா ஷெட்யூலில் வந்துட்டு ரிசல்ட்டை RIக்கு வந்துட்டு அக்டோபரில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதமே ஜட்ஜ்மெண்ட் வர வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன், பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ மண்டேலேருந்து வந்துட்டு நம்ம AE வந்துட்டு கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, ஆல் தி பெஸ்ட், தேங்க்யூ.